உலகம் முழுக்க கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்குமே உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 800,000 தாண்டி இருக்கு. அதே போல் உயிரிழப்புகள் 40,000 தாண்டி இருக்குது. இந்தியாவில் மட்டுமே இன்றைய நிலவரப்படி 1,397 பாதிப்படைந்தோரும் 35 பேர் இறந்தவர்களாகவும் இப்போதைக்கு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில நிர்வாகமும் தங்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க துரிதமாக. அதே போல் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 225 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கேரளா 234 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்குமே 138 பேர் மீண்டு வந்திருக்கிறாங்க கொரோனா பாதிப்பிலிருந்து. இந்த நேரத்தில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸுக்கு கிட்டத்தட்ட 23 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் சொல்கிறாங்க. சோ அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தலைநகரம் தான் வந்து விசாகப்பட்டினம். அந்த இடத்துல விசாகப்பட்டினத்தில் மட்டுமே அதிகபட்சமாக 6 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாநிலத்தில் கொரோனா பரவலை தடுக்கணும் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு பலவிதமான வேகமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. ஏற்கனவே அவர் வேகமான மனிதர், ரொம்ப துரிதமாக செயல்படுவாருங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நேரத்தில் அவர் மிக முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாரு. அந்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளையுமே சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக ரொம்ப ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவ கல்லூரிகள், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்துக்கு கீழே தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு ஜெகன்மோகன். தொற்றுநோய் தடுப்பு சட்டம் 1897 மற்றும் ஆந்திரா தொற்றுநோய் COVID-19 2020 விதிப்படி அதிகாரங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் ஜெகன்மோகன். இந்திய தண்டனை சட்டம் 188 படி இந்த உத்தரவை எதிர்க்கக்கூடிய யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜெகன்மோகன். ஸோ அதே மாதிரி தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பணியாற்றணும் அப்படின்னும், அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய படுக்கைகள், வார்டுகள், ICU, வென்டிலேட்டர், சோதனை ஆய்வகங்கள், மருந்தகங்கள், சவக்கிடங்கள், மனித வளம் என அத்தனை உள்கட்டமைப்புகளையும் தயார் நிலையில் வச்சிருக்கணும். அரசு கேட்கும் போது கண்டிப்பாக அவை கிடைக்கும்படியான விஷயங்களில் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஜெகன்மோகன். இதை தொடர்பாக ஜெகன்மோகன் பேசும்போது, இந்த முடிவினை அனைத்து மாநில அரசுகளும் மேற்கொண்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் எளிதாக இந்த கொரோனா சிகிச்சையை மேற்கொண்டு சமூக அளவில் பராமரிப்பை தடுக்க முடியும், மக்களை காப்பாற்ற முடியும், கொரோனாவை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மக்கள் மத்தியில், சமூக ஊடக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கு.